ரொம்ப அற்புதமான கதை. இந்த பக்தன் சித்தன் இந்த மாதிரி இந்த சாமிங்களை வச்சிங்கன்னு கேலி குத்து கொண்டாட்டம் பண்ணுறவங்க ஆசாமிகள் இருக்காங்களே, வா உலகத்தில் சொல்லி மாளாது இவங்களுடைய விளையாட்டுகள். சரி, கதவுள்ளார போவோம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் கதைகள் ஒன்று. ஆமாம், ஒரு பக்தன் ஒருத்தன் கப்பலில் போய்கிட்டு இருக்கான். கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அப்போது பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று, அப்போது கப்பல் தடுமாறுது. ரொம்ப அவரால் கட்டுப்படுத்த முடியாது. கப்பலில் கேப்டனால் அந்த மாலுமி இருக்காரு, அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவர் பயப்படுறாரு, ஐயோ எங்கடா போய் பாறையில் ஏறியில் மோதி கப்பல் முழுவிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. கப்பலில் பயணம் செய்பவர்கள் எல்லோரும் பயத்தில் நடுங்கி போயிருக்கிறார்கள். அதில் ஒரு பக்தன், இந்த பக்தன் வந்து என்னடா அது நம்ம கப்பலில் கப்பல் முழுங்கி செத்து போவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரேயர் பண்ணுறான். இப்போ ப்ரேயர் தன்னுடைய சுவாமிக்கிட்ட வேண்டுதல் பண்ணுறான், சாமியே என்னை எப்படியாவது காப்பாற்றிடு, இந்த உசுரோடு என்னை எப்படியாவது காப்பாற்றிடு. நான் ஊருக்கு போன உடனே என் மாளிகையை விற்று உனக்கு நான் காணிக்கையாக தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் பண்ணுறான். அதே மாதிரி பார்த்தாக்க கப்பல் வந்து முழுகலை, இவன் காப்பாற்றப்படுறான். ஊருக்கு வந்தவுடனே ஆமாம் கப்பல்லேருந்து காப்பாற்ற பண்ணி யோசிக்கிறேன், என்னடா இது நம்ம வேணும் ரைட்டு ஓகே நம்ம காப்பாற்றப்படணும், மற்றவெல்லாம் செத்து தானே போயிருக்கணும், அவனுங்களாம் வேணானுங்களா என்ன, ஒருவேளை நம்ம வந்து வேண்டிக்கிட்டு தப்பாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா எல்லோரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இவனை போலவே. அப்போ உடனே யோசிக்கிறான், கடவுளை ஏமாற்றி விடலாமா அப்படின்ட்டு, கொடுக்காம விட்டுடலாமா, மாளிகையை வைக்காமல் இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் வந்து ஐயோ அப்படின்னு இல்லை, வேண்டுதல்னா வேண்டுதல் தான், ஒரு பக்தன் உண்மையான பக்தன் வேண்டுதல் பண்ணிட்டா என்ன பண்ணிடணும், அது வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு உடனே அந்த என்ன பண்ணுறான், அறிக்கை ஒன்று நியூஸ் கொடுக்குறான், இந்த மாதிரி என் மாளிகையை வந்து நான் ஏலம் விட போகிறேன் அப்படின்றான். ஸோ ஏலம் விட நாள் வந்தாச்சு, எல்லோரும் கூடி விட்டார்கள். இப்போ வந்து ஏலம் விட போகிறாங்க. இப்போ ஏலம் விடும் பொழுது என்ன சொல்கிறான், இதோ பாருங்க இந்த மாளிகையுடைய விலை 1 ரூபாய், பக்கத்தில் ஒரு தூண் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு பூனை கட்டியிருக்கல, இந்த பூனையுடைய விலை வந்து 1 கோடி ரூபாய், ரெண்டையும் சேர்த்து தான் ஏலம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏலதாரர்களும் பார்க்குறாங்க, ரைட்டு ஓகே, அது பூனையை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான், அவன் சொன்னது என்ன, மாளிகை 1 ரூபாய், பூனை வந்து 1 கோடி ரூபாய், ஏலம் போகுது. யாரோ ஒருத்தன் வாங்கிட்டான் சொன்னது மாதிரியே. இவன் கோயிலுக்கு போயிட்டேன், நான் சாமி நான் சொன்னது மாதிரியே மாளிகையை வந்து நான் வித்துட்டேன், 1 ரூபா இந்தா இந்த 1 ரூபாயை அப்படி தூக்கி காணிக்கை போட்டேன், 1 கோடி ரூபா பணத்தோட போய் செட்டில் ஆகிட்டான். இப்படி தான் பக்தர்கள் என்று இருக்கிறார்கள். பக்தன் மட்டும் இல்லை, ஆமாம் சிலையாக இருக்கிற சாமி உண்மையான சாமியாக இருந்தால் இந்த உலகத்தில் 1 நாளைக்கு சாதாரண கணக்குப்படி பார்த்தா கூட 50% பிச்சைக்காரர்கள் கோயில் வாசல்களில் தான் இருக்கிறார்கள், எந்நேரமும் அங்கே இருக்கிறார்கள். அது உள்ள இருக்கிற பூசாரியை கூட அந்த சாமி சோறு போடல. ஆனால் எங்களுக்குள்ளேயும் வந்து காப்பாற்றுறதா போகிறாங்க, கொள்ளாடிக்கிற பணத்தை தானே போய் கோயிலுக்கு கொண்டு போய் எங்கள் கோயிலில் கொடுக்குறான். அங்கே கொள்ளாடிக்கிற பணம், கஞ்சா வைத்த காசு, கருப்பு பணம் எல்லாம் அங்கே. ஆமாம், கோயில்ன்ற ஒரு பேரை வச்சுக்கினு, அறநிலைன்ற ஒரு பேரை வச்சுக்கினு, ஆமாம் கள்ளக்கடத்தல் பொருளெல்லாம் இங்கே கொண்டு வருவானுங்க, வச்சுப்பானுங்க, பாதுகாத்துப்பானுங்க, அரசாங்கம் அதுக்கு துணையாக இருக்கும். இப்படி தானே போகுது. இதுக்கெல்லாம் இளைஞர்கள் தான் வழி வகுக்கணும். இளைஞர்களுக்கு இன்று நிலை சரியில்லை, எல்லாம் கஞ்சா தண்ணி பொண்ணின்னு போயின்னு இருக்குது. இதுங்களுக்கு கொஞ்சம் அறிவு வந்து புத்தி வந்து ஐயோ நாளைக்கு நம்ம வாழ்வாதாரம் இப்படியே போனால் பாதிக்குமே என்று எல்லாருக்கும் அறிவு வந்து கேட்கணும், போய் கேள்வி கேட்கணும், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் தவறுன்னு சுட்டி காட்டணும், கேட்கலையா ஒதுக்கணும், இதெல்லாம் பண்ணால் தான் உருப்பிடுவோம். எல்லாம் பிச்சை தான் எடுக்க போகுது, இலங்கை பிச்சை எடுக்கிற மாதிரி என்னமோ போங்க.